Ashwin, career guidance expert. I am coming with a very good news for the NEET aspirants. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 1650 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், 2021ல தான் வந்து 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இந்த வருஷமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமா 1650 சீட்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இட் இஸ் எ வெரி வெரி குட் நியூஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். எந்தெந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல ஒரு 150 சீட், நாமக்கல் 150 சீட்ஸ், ராமநாதபுரம் 150 சீட்ஸ், விருதுநகர் 150, நில்கிரிஸ் ஊட்டி 150 சீட்ஸ், திருப்பூர் 150 சீட்ஸ், கிருஷ்ணகிரி 150, நாகப்பட்டினம் 150 சீட்ஸ், திருவள்ளூர் 150 சீட்ஸ், அரியலூர் 150 சீட்ஸ் அண்ட் கள்ளக்குறிச்சி 150 சீட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1650 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இட் இஸ் அ வெரி வெரி குட் நியூஸ் ஃபார் த நீட் அஸ்பிரண்ட்ஸ். ஆல்ரெடி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸ் இருந்தது, இந்த வருஷத்திலிருந்து 150 சீட்ஸ், அதாவது 50 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 23 கவர்மெண்ட் கல்லூரிகள் டைரக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்த கல்லூரிகளோட உட்பட இப்பொழுது 11 கல்லூரிகள் ஜாயின் பண்ணியிருக்கிறது மூலமாக 23 மருத்துவக் கல்லூரிகள் என்பது இப்பொழுது வந்து 34 மருத்துவக் கல்லூரிகளாக மாறியிருக்கிறது. இதுவும் இல்லாமல் 3 மருத்துவக் கல்லூரிகள், அதாவது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணின 3 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடி பெருந்துறை, அதில் வந்து 100 சீட்ஸ் இருக்குது. ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ், தட் மீன்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 150 சீட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ESI அண்டரில் இருக்கக்கூடிய ESI சென்னை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்ஸ் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு 3 கல்லூரிகள் சேரும் பொழுது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்ட் கண்ட்ரோலில் ஒரு 34 மெடிக்கல் காலேஜஸும், கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணின 3 மெடிக்கல் காலேஜஸும் டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 37 மெடிக்கல் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. அதன் மூலமாக இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் குறையுமா அல்லது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ கட் ஆஃபுக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போது எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ 34 மருத்துவக் கல்லூரிகள் பிளஸ் ஒரு 3 கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கன் பண்ண கல்லூரிகளோட சேர்த்து மொத்தம் 5300 சீட்ஸ் வந்து நமக்காக இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 1 மெடிக்கல் காலேஜ், அதாவது பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 150 இன்டேக் கூட. ஸோ அதோட சேர்க்கிறப்போ 2100 சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸில் இருக்குது. இதில் 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவிலையும் 35% ஆஃப் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சேர்த்துவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், 9 டீம்டு டியூப் யூனிவர்சிட்டிஸில் வந்து 1800 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 9200 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த வருஷம் வரப்போகுது. இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650 சீட்ஸ் நம்ம தமிழக மாணவர்களுக்கு வரும் பொழுது நீட் கட் ஆஃப் வந்து கட்டாயமாக குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது எவ்வளோ குறைய போகுதுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட்டாயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் அண்ட் பிரேக்கிங் நியூஸ் ஃபார் ஆல் த நீட் அஸ்பிரண்ட்ஸ். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த கவர்மெண்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் திஸ் திங்ஸ் பாசிபிள். அடுத்த வருடம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இருந்த இந்த கல்லூரிகளை வந்து விரைவாக வார்புட்டிங் பேசிஸில் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வருடமே மாணவர்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதை அந்த முடிவை வந்து பரிசீலனை பண்ணி அப்ரூவல் கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ தமிழக மாணவர்கள் இன்னுமே நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா படிங்க. மை ஹார்ட்டஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெட் அஸ் மீட் வித் வெரி குட் இன்ஃபர்மேஷன் வீடியோ for the NEET aspirants very soon. Until then, it's bye from Ashwin.